மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இந்த ஆண்டிற்கான 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. நாளை மறுநாள் June 1st பேப்பர் வேல்யூவேஷன் ஆரம்பமாக போகுது. இந்த சூழ்நிலையில் இப்போ அரசு தேர்வுகள் இயக்ககம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, 12th கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 4 mark வந்துட்டு கிரேஸ் மார்க்காக கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு 4 mark. அந்த கொஷினை பேசிக்காக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக 4 mark வந்து போனஸாக கொடுப்பாங்க. ஒரு 3 markும் அதே போல் ஒரு 1 markுக்கும். சரியா, எந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 markை பொறுத்த அளவில் உங்களுக்கு வந்து 2 types ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது. டைப் ஏ, டைப் பின்னு ஒன்றும் இல்லை, ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்கும். கரெக்டாக டைப் ஏல 9th கொஷினாக அது இருக்கும், டைப் பியில் வந்துட்டு 5th கொஷினாக இருக்கும். ஹோமோஜினியஸ் கேட்டலிசிஸ் அந்த கொஷின் அது. சரிங்களா, இப்போ ஏன்ட் இருக்கிறது டைப் பி, இதில் 5th கொஷினாக இருக்குது. இதே டைப் ஏ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பாருங்கள், அதில் 9th கொஷின் இருக்கும். ஸோ அந்த ஹோமோஜினியஸ் கேட்டலிசிஸ் நீங்கள் எந்த ஒரு ஆன்சர் எழுதி வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் மார்க், அதாவது 1 mark வந்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க. அதே போல் பார்ட் 3 நியூஸில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 தான், பகுதி 2 அப்படிங்கிறதுல பார்ட் 3 தான் அது வந்துட்டு வரும். கரெக்டாக பாருங்கள், பார்ட் 3 பகுதி 3 வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் தப்பாக கொடுத்துருக்காங்க. பகுதி 3 N29 அதுவுமே ஹோமோஜினியஸ் கேட்டலிசிஸ் பற்றி தான். வாட் இஸ் ஹோமோஜினியஸ் கேட்டலிசிஸ் கியூ எக்ஸாம்பிள். இந்த கொஷின் நீங்கள் வந்து பேசிக்காக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு 3 marks வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஏதோ அந்த நம்பர் மட்டுமாவது எழுதி வச்சு எம்டி அவுட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு 3 marks வந்து கொடுத்துருவாங்க. ஃபைன், ஓகே. ஸோ 3+1 4 marks வந்துட்டு போனஸாக கொடுக்க சொல்லி இப்போ அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவு போட்டிருக்காங்க. இதற்கு காரணம் வந்து ஐ திங்க் ரெடியூ சிலபஸ்லேருந்து இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால மேபி அப்படி கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபைன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ. இதே மாதிரி 11th நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்து அப்போ பேப்பர் வெல்யூஷன் அப்போ கவர்மெண்ட் கண்டிப்பாக நிச்சயமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லெட் இஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் மற்றபடி மற்ற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நார்மல் கரெக்ஷன், கரெக்டாக கரெக்ட், தப்புனா தப்பு. ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காது, லிபரலாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும், ஃபேராக இருக்கும். புரிஞ்சு, அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து June 23rd வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி நமக்கு அன்றைக்கே வந்து விட்டுருவாங்க ரிசல்ட்ஸ். சரிங்களா, சொன்ன தேதியில் ஏதாச்சும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வந்தால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகலாம். பட் மோஸ்ட்லி நமக்கு வந்து June 23rd அன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்துடும். ஃபைன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ, பபாய்.